வெல்கம் பேக் டு அவர் சேனல் கட்லஸ் நியூ. இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை விலாகோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் மிஸ் பண்ணவங்க ஃபஸ்ட்டு அதை போய் செக் பண்ணிட்டு அப்போ இதை பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சர்ச்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து டைரெக்டாக வந்து புதுக்கோட்டையோட நகராட்சி அலுவலகத்தை பார்த்தோம். ஸோ இதான் புதுக்கோட்டையோட நகராட்சி அலுவலகம், இதுதான் புதுக்கோட்டையோட சில்ட்ரன் ஜெயில், அதாவது சீர்திருத்த பள்ளி. ஓகே கைஸ், ஸோ இதை ஒரு கேப்சர் மட்டும் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு. முத்துமாரியம்மன் கோயில், சோ முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம அடுத்து வந்தோம். சோ இந்த கோயில் உள்ளலாம் போல, சும்மா ஒரு அவுட்லுக் மட்டும் தான் காட்டணும். ஓகேப்பா, இந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அடுத்து புதுக்கோட்டையோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்க முடியல. மியூசியத்துக்கு ஏறா வண்டியன்னு சொல்லி மியூசியத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இதான் மியூசியத்தோட ஸ்டார்டிங் ஓப்பனிங்கு. ஸோ இங்கே நிறைய இந்த ஆர்ட் திங்ஸ், அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ண அந்த ஷெல்ஸ் அண்டு இன்செக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் டைப்ஸ், அந்த நிறைய பிளான்ட் டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இங்கே இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டு. ஸோ கைஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்செக்ட் டைப்ஸு, மவுல்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ஸு அண்ட் ராக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ராக்லாம் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிக் ஸ்டைலில் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ். ஸோ அந்த பேர்ட்ஸோட குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சது. அண்ட் இதுமே தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸோட டைப்ஸு, ஸோ ஈகிள், அவுல், வல்ச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த பேர்ட்ஸோட இதெல்லாம் இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸோட எக்கோட மாடல்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா மாடல் மாதிரியா தெரியுது, மாடலாக உண்மையான்னு கூட எனக்கு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் அங்கே அந்த பேர்ட் மாடல்ஸ். ஸோ ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் இந்த நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணது. அண்ட் இதுவுமே பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் தான். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் அங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்னமோ ராக்ல மாதிரி என்னமோ வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் என்னன்னு தெரில. அண்ட் இதெல்லாம் என்னமோ ஜெயில் அந்த உட்டன் செயின்ஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த பைல்வான்ஸ் யூஸ் பண்ணுது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கேஜி இருக்குமோ. ஸோ அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ ராக் மாதிரி நிறைய அங்கங்கே இருந்தது. ஸோ ராக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஜுவல்லரிஸ், அதாவது ஓல்டன் டைமில் யூஸ் பண்ண ஜுவல்லரிஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ், செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ இப்போ இருக்க மாதிரி கோல்டுலாம் செய்யலை. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷோட டைப்ஸு. ஸோ அந்த ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா கோல்டில் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் ஃபிஷ் டைப்ஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ஃபிஷ்ஷாக ஸ்னேக்கானு கூட எனக்கு தெரில, அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீல இருந்த அந்த அனிமல்ஸோட டைப்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு மாடலாக நான் அப்படியே பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீலேருந்து கிடச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அது சி செக்ஷன் போட்டுருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சீஃப் அந்த சீ சைடில் இருந்த அந்த அனிமல்ஸோட அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு அதோடய மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ரியலாக இருந்த அனிமல்ஸோட ஸ்கின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே இங்கே இந்த ஒரு மாதிரி இருக்குது, இங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம அடுத்த செக்ஷன் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே இந்த இன்செக்ட்ஸும் ஆம்ஃபிபியன்ஸ் அந்தோட இந்த மாடல்ஸ்லாம் இருந்தது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ், அந்த டைமில் யூஸ் பண்ண வெப்பன்ஸு, அந்த பாம் லான்ச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா டீரக்ஸ் நின்றுது. ஸோ அது ஒரு மாடல்னு தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷோ இருக்க போது ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹனி நெஸ்ட், ஸோ ஹனி பீயோட இந்த காம்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சில ஸ்கல்ப்சர்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே ஸ்னேக்ஸோட அந்த மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஓகே, ஸோ அடுத்து எங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இது இதெல்லாம் வந்து அந்த அனிமல்ஸோட ஹெட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டெர்ராக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளிப் ஓடும், அந்த கிளிப் தான் அந்த ஷோ. ஸோ அதை பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரகதீஸ்வரன் டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் தான் வந்து இது ரொம்ப ஓல்டான டெம்பிள் அண்டு புதுக்கோட்டையில் ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு அடுத்த பிளேஸ் வந்தோம். ஸோ இங்கே தான் வந்து இந்த புதுக்கோட்டையில் லாஸ்ட் கிங் இருந்தார். ஸோ அவரெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்ததும் ஸோ அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிள் உள்ளே உள்ளே போக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ராக்கை வச்சு சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில காடோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னமோ ஹால் மாதிரி பெருசாக போச்சு. ஸோ அது உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்சைடு அது உள்ளே போக ஆரம்பித்தோம். ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கடி ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பிக் டெம்பிள்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு அது மேலே வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லேயே மேலே வந்ததில்ல. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சன்லைட் பட்டு ஒரு மாதிரி ரூஃப் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே நிறைய இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அங்கேயும் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தால் திரும்ப இன்சைடு வந்துட்டோம் வேறு ஒரு கேட் மூலமாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த ஒரு செயின்ட்டை பற்றி எழுதியிருந்தது. ஸோ அந்த செயின்ட்டோட அந்த அவரோட அந்த ஸ்டோரி மாதிரி சொன்ன எழுதியிருந்தது. ஸோ அதை அவங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், வேறோட பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அங்கேருந்து டைரெக்டாக கிளம்பி உள்ளே வந்துட்டோம் இன்சைட். அதை இன்னொன்று டீப்பாக போச்சு அது உள்ளே. ஸோ டைரெக்டாக அங்கேருந்து ஸோ இங்கே வேறு எதாவது பிளேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட் ஸ்டாச்சூஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய இந்த சயின்ஸ் எழுதுனது அந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தது. அண்ட் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. ஸோ அது மேலே ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருந்தது, அதுலேருந்து லைட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த இடம் பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ இது என்னென்னு தெரில எனக்கு கரெக்டாக. ஸோ அதை பார்த்துட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கேலண்டர் மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க, கேலண்டர் அண்ட் நிறைய இந்த கோட்ஸ் மாதிரிலாம் தமிழ்லேயே எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு கேலண்டர் மாதிரி சம் டைமிங்ஸ்லாம் எழுதியிருக்கு அண்ட் சம் கோட்ஸ் மாதிரி சைட்லலாம் எழுதியிருக்காங்க. அண்ட் டேரக்டாக டெரஸ் வந்துட்டோம், இதனால் ரூஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்க்க சூப்பராகவே இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூவும் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த இடத்துல ஒரு குட்டி இந்த டெம்பிள் மாதிரி ஒன்று இருந்தது உள்ளேயே. ஸோ டெம்பிள்குள்ளே டெம்பிளாக அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே ஏறினோம் நாங்கள். ஸோ அது வந்து லாக்காக இருந்தது. ஸோ அது எந்த காரோட டெம்பிள்னு சரியாங்க. ஸோ அங்கேயும் சில பிக்சர்ஸ் எடுத்தால் இந்த பிக்சர்ஸில் என்ன எழுதிருக்கு நீங்கள் பாஸ் பண்ணி படிக்கிறதை நான் படிச்சுக்கலாம் கைஸ். ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டெம்பிள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிச்சுவல் பண்ணுறதுக்கு சில பிளேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து. ஸோ கைஸ் பார்ட் ஒன் வீடியோக்கு நீங்கள் சூப்பர் சப்போர்ட் கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் இல்லை சைனிங் ஆஃப், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய்.